வணக்கம். என் பேர் முத்தமிழ். முத்தமிழ் தொழிற்சாலைன்னு 1998 இந்த கம்பெனியை ஆரம்பித்தோம். அப்போ இருந்து டூல் அண்ட் டை மேக்கிங் பண்ணிட்டு இருக்கிறோம். பஞ்சாமர டப்பாக்கு தேவையான பிளாஸ்டிக் மோல்டு மிஷினு, ப்ளோ மோல்டிங், இன்ஜெக்ஷன் மோல்டிங், அது சம்மந்தமான எல்லா விதமான இயந்திரங்களையும் தயார் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். 99 விவசாய கருவி பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்தில் ஆரம்பித்தோம். அப்போ வந்து கலப்பை, ட்ரெய்லர், இந்த மாதிரி விவசாயத்துக்கு தேவையான கருவிகளை எல்லாம் நிறையா பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா சாஃப் கட்டரு உலக தரத்தோடு கொடுக்கணுங்கிறதுக்காக தீவனம் வெட்டுற மிஷின், ஆடு மாடு கோழிகளுக்கு தீவனம் வெட்டுற மிஷின் வந்து உருவாக்கணும், ஒரு புது வடிவமாக உருவாக்கணும். சின்ன விவசாயிலேருந்து பெரிய விவசாயி பயன்படுத்துகிற வரைக்கும் சாஃப் கட்டரை தயார் பண்ணியிருக்கோம். அடுத்த வெர்ஷனாக இப்போ வந்து தென்னை மட்டையை, உரிச்ச மட்டையை, தென்னை வாது, தென்னை மட்டையினுடைய கழிவுகள் என்ன எல்லாத்தையும் தூள் பண்ணக்கூடிய மிஷினாக இப்போ இந்த ஒரு மாடலை வந்து கொண்டு வந்திருக்கிறோம். உரிச்ச மட்டையை போடும்போது அதில் பார்த்தீங்கன்னா ஃபைபர் நிறையா இருக்கும், லென்த்தான ஃபைபரு, குட்டை ஃபைபர், இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். இந்த மிஷினில் உள்ளே போடும்போது அதெல்லாம் வெட்டி ரொம்ப பொடியாக வந்துடும், அதனால் வேஸ்டேஜுங்கிறதே வராது. நம்ம 100% இது ப்ரொடக்ஷனாகவே எடுக்க முடியும், ப்ராடக்டாகவும் எடுத்துட முடியும். இந்த மாதிரி நம்ம தேங்காய் உரிச்ச மட்டையை பயன்படுத்தி இந்த மாதிரி பவுடராக நம்ம ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும். இந்த மாதிரி காஞ்ச வாது, பச்சை வாது, இந்த வாதுகள் எல்லாம் இந்த மிஷினை பயன்படுத்தி இந்த இயந்திரத்தை உள்ள போட்டோம்னா அதில் அரைச்சு இந்த மாதிரி பொடியாக நமக்கு கிடைச்சிடும். இதை நீங்கள் உரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கோழி பண்ணைக்கு பெட்டுக்கு போட்டுக்கலாம், வேறு ஏதாவது பேக்கிங் மெட்டீரியலாகவும் யூஸ் பண்ணலாம். இது வந்து பேபி நார். மட்டை கம்பெனியில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ப்ரொடக்ஷனில் இது வேஸ்டாக போயிட்டுருக்கு. இந்த பேபினாரை நம்ம இயந்திரத்தை பயன்படுத்தி இந்த மாதிரி பொடியாக தூள் பண்ணிக்கலாம்.